பெருமளவு வந்து வெற்றி பெறலைன்னா அந்த நாவல்களில் அந்த கதாபாத்திரங்களை வாசகன் மனசில் ஒரு உருவம் கொடுத்துடும். ஒரு நடிகர் அந்த உருவத்தை ஏற்றும் போது அந்த நடிகருடைய உருவம் அதுக்கு பொருந்த மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம கணேஷ் வசந்த்னு ஒரு கதாபாத்திரம் வராங்கன்னா கணேஷ் வசந்தை படிக்கிறவங்க அவங்க மனசில் வேற ஒரு கதாபாத்திரமாக உருவாக்கிட்டாங்க. ஒரு நடிகர் போய் கணேஷ் வசந்தா பண்ணும்போது நமக்கு இது ஏற்படையதா இல்லை, இப்படி இருக்க மாட்டாரே அப்படின்னு. அதனால தான் பேர் இலக்கியங்களை பெரும்பாலும் படம் பண்ண மாட்டுவாங்க. அதே நேரத்தில் திரைப்படமாக்கப்படும் போது பொருத்தமான நடிகர் வந்துட்டாருன்னா அந்த நடிகரே பின்னாடி ஞாபகம் வச்சுருவார். உதாரணத்துக்கு காந்தி படத்தில் நடித்தால் காந்தியை விட புகழ் பெற்றுட்டாரு, அவரே காந்தின்ட்டாங்க. அவர் நிஜ காந்தியை விட காந்தியாக நடித்தவர் வந்து தத்ரூபமாக நடிச்சிட்டார். அப்போ நிஜ காந்தியை விட அவருக்கான அந்த பேர் கிடைச்சது. நிறைய நாவல்கள் வந்து நாவலாக படிக்கும் போது இருக்கிறத விட சினிமாவை பார்க்கும்போது மிக பெருசாக அனுபவத்தை கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு டேவிட் லீனுடைய டாக்டர் சிவாகோ, நீங்கள் டாக்டர் சிவாகோவை நாவலாக படிங்க, படமாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு நாவலை படம் பண்ணும்போது அதோடய மேதமை என்ன அப்படிங்கிறது. இவ்வளோக்கும் சிவாகோவை வந்து ரொம்ப அவர் வந்து அந்த நாவலுக்கு உண்மையாக எடுத்திருக்கிறார். ஆனால் நாவலோட பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறார். நாவலில் ஒரு காட்சி இருக்குது, அவங்க வந்து பனி பிரதேசத்தில் ரயிலில் பயணம் பண்ணுற காட்சி. நான் அதை நாவல் படிக்கும் போது படிச்சிருக்கிறேன், ஆனால் அதை வந்து டேவிட் லீன் எடுத்த பின்னாடி தான் தெரிஞ்சு உண்மையான அது என்ன பிரம்மாண்டம் அப்படின்னு. நீங்கள் ஒரு வேளை அந்த காட்சியை பார்க்க விரும்புனீங்கன்னா வீட்டில் போய் டேவிட் லீனுடைய அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் மட்டும் பாருங்கள். டாக்டர் சிவாகோனுடைய ட்ரெயின் சீக்வன்ஸ் யூடியூப்பில் இருக்குது, அது மட்டும் பாருங்கள். அந்த நாலு பக்கம் மட்டும் படித்து பாருங்கள். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்னென்னா ஒரு மாஸ்டர் கை வச்சா என்ன நடக்கும், ஒரு திரைப்படத்தில் அவர் என்ன பண்ணுவார், அப்புறம் அவர் வந்து இந்த வரிகளை எப்படியெல்லாம் இடைவெளிகளை வாசிக்கிறாரு, என்ன காட்சிகளை உருவாக்குறாரு. அப்படி அப்படி காட்சியை எடுத்து தூக்கலை, எடுத்துட்டு அது மேலே அவர் வந்து ஒரு வண்ணத்தை செலுத்துறார். அவர் ஒரு விதமாக கால மாற்றத்தை சொல்கிறாரு, அவர் ஒரு விதமாக கேமரா கோணங்கள் அமைக்கிறார். இந்த கதையில் வரக்கூடிய ஒரு முக்கிய கதாபாத்திரத்தினுடைய அம்மா இறந்து போயிடறான், அதான் படத்தோட தொடக்க காட்சி. அவளுடைய உடலை கொண்டு போய் வந்து அந்த இதில் வைக்கிறாங்க, அந்த பையன் பார்த்துட்டு இருந்தான். இது படிக்கும்போது நமக்கு சாதாரணமாக இருக்குது. டேவிட் லீன் அதை வந்து காட்சி படிச்சிருக்கார் பாருங்க, பார்க்கும் போது தான் தெரியும் என்னென்னா அவன் வந்து எவ்வளோ மாஸ்டர். பக்கத்தில் ஒரு மரத்தை வச்சு அந்த மரத்துலேருந்து இலை உந்துட்டே இருக்கும், இந்த பையன் இருப்பான் அப்படியே இலை உதிர ஷாட்டு மேலே ட்ராவல் பண்ணி வருவார். நமக்கு தெரியும் இந்த பையனோட பெயின் இல்லை, உதிர்ற இலை தான் மரணம், அது அப்படியே வந்து மேலே வந்துகிட்டே இருக்கு. அந்த பையன் அப்படியே மண்ணை எடுத்து போடுறான், பார்த்துட்டே இருக்கான். நைட்டு வந்து அந்த பையனுக்கு ஒரு ஷாட் வச்சுருக்காரு, கண்ணாடி வெளியே அந்த பையன் அப்படி பார்ப்பான். வெளியே பனி கொட்டுது, அந்த புதை மேடு மேலே பனி பெய்யுது, ஆனால் அவனுக்கு அவங்க அம்மா மேலே தானே பெய்யுது. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான், ஒரு ஷாட் அவங்க அம்மாவுக்கு போடுறான். நல்லா தெரியுது, ஐயோ அம்மாவை வந்து பனி பெய்யக்கூடிய இடத்துல விட்டுட்டு வந்துட்டேனே நினைக்கிறானேங்கிற அந்த பையன் தான். அந்த பையன் பெரியவனாகிறான், அந்த பையனை வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டே இருக்கிறான். சின்ன 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 விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக தெரிய ஆரம்பிக்குது. அந்த டீட்டெயிலுக்கு அப்படி ஜூம் பேக் போனால் அவன் பெரிய ஆளாயிரும். அவராக அதுதான் ஒரே ஷார்ட்லேயே அவனை காட்டிடுறார். நீங்கள் டேவிட் லீனுடைய படங்களை ஒரு மாஸ்டர்கிட்டருந்து நேராக கற்றுக்கிற மாதிரி நினச்சி பார்க்கலாம். அவரை வந்து சினிமா வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க பார்க்கறது வேற, சினிமாவை ரசிக்கிறவங்க பார்க்கறதுங்கிறது வேற. சினிமாவில் வேலை செய்யணும்னு நினைக்கிற கூடியவங்க டேவிட் லீனை வந்து கையில் நோட்டு வச்சு ஒவ்வொரு ஷார்ட்டையும் அவர் என்ன எழுதியிருக்காரு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கு குறிப்பு எழுதி பார்க்கணும், அப்போ தான் டேவிட் லீனிங்கை புரிய முடியும். இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த கிராஃபிக்ஸையும் பயன்படுத்தாமல் 10,000 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு பாலைவனத்தில் 10,000 பேரையும் வச்சு எடுத்திருக்காரு. எப்படி எடுத்தாருன்னு பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு அவ்வளோ 1,000 பேரை வச்சு வேலை வாங்குறதுன்னா என்ன, எப்படி எடுப்பார் அவர். இந்த ஷார்ட் படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஷார்ட்டும் அவர் எப்படி எடுத்தார், எங்கே எடுத்திருக்காரு, எங்கேருந்து கேமரா வருது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய கிரேன் கிடையாது, இன்றைக்கி இருக்கக்கூடிய இவ்வளோ லென்த்தியான எந்த வசதிகளும் கிடையாது. ரொம்ப அடிப்படை தொழில்நுட்பத்தை வச்சுட்டு அவர் என்னெல்லாம் செய்கிறார், அப்புறம் அந்த கதை என்ன செய்கிறார். ஒரு டேவிட் லீனுடைய முக்கியமான ஒரு 10 படங்கள் இருக்குது. இந்த 10 படங்களை முறப்படி ஒருத்தன் படித்து அந்த படங்களுக்கு மட்டும் ஒரு நோட்ஸ் எழுதி அந்த நோட்ஸை கையில் வச்சுட்டான்னா அது ஒன்றே போதும் அவனுக்கு, வேறு சினிமாவில் போய் யார்கிட்டையும் எதையுமே நீங்கள் படிக்க தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ கிரிக்கெட்லாம் ஆடுறவராக இருந்தால் கிரிக்கெட்டில் தெரியும், கிரிக்கெட்டில் 2 விதமான ஆட்டம் இருக்குது. என்னென்னா நல்லா ஆடுவான், ஆனால் அவன் வந்து அந்த இலக்கணத்தோடு ஆட மாட்டான், இங்கே தான் கட் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணுவான் அந்த ஷார்ட், ஓகே, ஆனால் அந்த ஷார்ட்டை இங்கே தான் கட் பண்ணுவோம். அந்த ஷார்ட்டை பழைய மாஸ்டர்ஸ் தான் கரெக்டாக ஆடுவான். இப்போ நீ கவாஸ்கர் ஆடினான்னா கவாஸ்கர் பால் டெலிவரி ஆகி இங்கே வந்தால் தான் அங்கே கட் பண்ணுவான், இந்த லென்த்தில் தான் போகும்.
ஏன்னா அந்த கேம் வந்து பிரிட்டிஷ்காரனோட கேம். அவன் பார்க்கும்போது என்ன காட்டடி அடிக்கிறான்னு சொல்லக்கூடாது. அதோட அந்த எலிகன்ஸ், அதோட அந்த அந்த ஒரு ஸ்மூத்தா ரூல் படி அடிக்கணும். அதே நேரத்தில் என்ன அந்த ஸ்ட்ரோக், கவாஸ்கரோட ஸ்ட்ரோக். இப்படி சினிமாவில் என்னன்னா அந்த வித்தின் கிராமர், அதே நேரத்தில் ஒரு அழகை உருவாக்குறதுல டேவிட் லீன் வந்து ஒரு பெரிய மாஸ்டர். குறிப்பா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு டைரக்டர் வந்து டேவிட் லீன். ஏன்னா தமிழ் மனது எங்கெல்லாம் எழுச்சி கொள்ளுமோ அதே இடங்களை தான் அவர் ஒரு படத்தில் வைக்கிறார். ஒன்றுமே வேணாம், அந்த படத்தை நீங்கள் அப்படி தமிழில் சப்டைட்டில் பண்ணி எந்த கிராமத்தில் போட்டாலும் ஓடும். வேற ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் டேவிட் லீன் படத்தை தமிழில் நடிகர்களை பேச சொல்லி நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் தமிழ்நாட்டோட எந்த கிராமத்தில் போட்டாலும் ஓடும். அதுலேருந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த ஒரு படத்தை வந்து பாரதி ராஜா தன் வாழ்க்கை பூரா திரும்ப திரும்ப எடுத்துகிட்டே இருக்கிறார். அவரோட மாஸ்டர் டேவிட் லீன். ரயான்ஸ் டாட்டர்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் ரயான்ஸ் டாட்டருங்கிற ஒரு படத்தை பாருங்கள். ரயான்ஸ் டாட்டர்லேருந்து எவ்வளோ படம் தமிழில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு படத்தை வச்சுட்டு இந்த ஒரு படத்துலேருந்து கிட்டத்தட்ட 30-40 படம் எடுத்துருப்பாங்க. யார் எடுத்தாலும் அந்த படத்துலேருந்து எடுக்கலாம், இன்னும் கூட ஒரு 100 படம் எடுக்கலாம். ஏன்னா அதில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே கிட்டத்தட்ட அந்த சினிமாவுக்கான இலக்கணங்கள், வரையறைகள். இது மாதிரி ஒரு 3-4 மாஸ்டர்ஸ் தான் நீங்கள் கையில் வச்சுட்டீங்கன்னா போகுது. உங்களோட விருப்பம் ஏங்க. நான் என்னோட ஃபேவரேட், இப்போ நான் வந்து டேவிட் லீன் என்னோட ஃபேவரேட், நான் அவரோட படங்களை திருப்பி திருப்பி பார்ப்பேன். ஏதோ ஒரு படம் பார்த்துட்டே வரேன், அன்றைக்கி அந்த படம் நான் பார்த்த படம் எனக்கு பிடிக்கலைன்னா நான் உடனடியாக வீட்டில் போய் ஒரு டேவிட் லீனோட படம் பார்ப்பேன், என்னை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக, என் மனதில் படிஞ்சிடக்கூடிய இந்த எல்லாத்தையும் துடைக்கிறதுக்காக நான் அதை பார்ப்பேன். பார்த்தா ஒரு 3-4 நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும். வேற பழையபடியே நம்ம போய் வேறு வழியே கிடையாது. இந்த பொல்யூஷனில், இந்த டஸ்ட்டுக்குள்ளே, இந்த மாதிரியான உலகத்துக்குள்ளே தான் நம்ம ஓட முடியும். ஆனால் நம்மளை தூய்மைப்படுத்திக்கிற சில வேணும் இல்லையா. இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார், அவர் பெரிய அண்டனியோனி, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ராபர்ட் பிரசான். நீங்கள் பிரசானை பார்த்தீங்கன்னா அவர் தான் முத முதல்ல வந்து உணர்ச்சிகளை காட்டுவதற்கு முகம் இல்லை கருவின்னு காட்டினவர். சினிமாவில் தான் நான் முத முதல்ல அதை கற்றுக்கிட்டேன். உணர்ச்சிகளை காட்டணும்னா முகத்தை காட்டினான்னா அவன் நல்ல டைரக்டர் இல்லை. எதுக்கு முகத்தையே காட்டணும், உணர்ச்சிகள்லாம் முகத்தில் தான் வெளிப்படுதுன்னு எவன் சொன்னான். முகத்தில் வெளிப்படுறது போல்டு, ஆனால் முகத்தில் இல்லை, கைகள் வழியாக வெளிப்படுதுன்னு பிரசான் காட்டுறாரு. பிரசான் மாதிரி கையை யூஸ் பண்ண ஆளே கிடையாது. என்ன பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ். அப்போ தெரியுது என்னென்னா உடல் தான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதுன்னு தவிர ஒன்றும் இல்லை. கையை நீங்கள் எங்கே வைக்கிறீங்க, கையை எப்படி வச்சுக்கிறீங்க, தலையை எங்கே திருப்புறீங்க, எல்லாமே எமோஷன். நமக்கு என்ன இருக்குன்னா முகத்தில் அதுலேயும் நல்ல க்ளோஸ்அப் வச்சு அழுதான்னா அவன் நல்ல டைரக்டர் சார் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் நல்லா அழ வைக்கிறான், அதில் அவர் அழலாம் வைக்க மாட்டார். ஆனால் அவங்கள பெயின்ஃபுல் ஆக்கிடுவார். பாக்கெட்டுக்குள்ளே கை விடுவான். நீங்கள் வேணால் பிட் பாக்கெட் படத்தில் பாருங்கள், பாக்கெட்டுக்குள்ளே கை விடுவான். அவன் பாக்கெட்டுலேருந்து கையை எடுக்கிறது விடுறது மட்டுமே எத்தனை ஷார்ட் எடுத்துக்கான்னு பாருங்க. அதுவே வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாற்றிடுறது. சாதாரண பாக்கெட்டில் கை விடுறது எடுக்குது, திரும்புறது, நிற்கிறது, பார்க்கறது, இந்த பியூட்டிஃபுல் ஒன்று. அந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருத்தர் பிரதான். அவரோட படம் பாருங்க, என்ன கதை இருக்கு. சாதாரண சின்ன கதைகள். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டை தான் அவர் வந்து பாக்கெட் எடுக்கிறார். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டுக்கும் பாக்கெட்டுக்கு என்ன தொடர்பு இருக்குது. ஆனால் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டுங்கிற நாவல் எதில் எழுதப்பட்டதோ அது அப்படியே அந்த படத்தில் இருக்கு. இவரை நீங்கள் பார்க்கலாம். லைஃப் ஆஃப் ஓகரு அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணப்பட்டது, மிஷோகிஷியுடைய படம். அது பாருங்கள், அது நான் எனக்கு ரொம்ப விருப்பமான படங்களில் ஒரு படம். ஒரு பெண்ணோட கதையை சொல்லக்கூடிய படம். நம்ம ஊரில் பெண்ணோட கதையை பற்றி இவ்வளோ படம் வந்திருக்கு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பொண்ணோட கதையை இவ்வளோ ஒரு போஃபுல்லாக சொன்ன படம் பார்த்ததே கிடையாது. லைஃப் ஆஃப் ஓகரு தான் அந்த படம் பாருங்கள். அந்த படத்தில் அவர் எடுத்துக்கூடிய ஷார்ட்ஸ் இப்போ திரும்பி பார்க்கும்போது கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி எங்கெல்லாம் கேமரா, நம்ம நிறைய நேரங்களில் கேமரா எங்கேருந்தோ வந்து ஆச்சரியப்படுவோம். கேமரா என்ன, ஒரு லேடர் பின்னாடி இருந்து வருது, எங்கேருந்தோ திடீர்னு மேலே போகுது, எங்கேயோ மூவ் பண்ண எல்லாம் பண்ணிடுறான். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படம் அது. நல்ல ஸ்க்ரீனில் பாருங்கள். அந்த படத்தில் கூட ஒரு ஷார்ட்டை தான் எடுத்து சத்யஜித் ரே என்னுடைய படத்தில் குழந்தைங்க ஓடும் போது நாணலில் ஓடுறாங்கல்ல, அந்த ஷார்ட் அதில் தான் வருது. லைஃப் ஆஃப் ஓகரில் தான் வருது. அது மாதிரி நிறைய நேரங்களில் மாஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க இன்னொரு படங்களுக்கு, இல்லை சாஞ்சோ த பேலி ஃப்ளவர் அந்த ஷார்ட் மிஷகுஷி படம் தான், ஆனால் அந்த ஷார்ட் சாஞ்சோ த பேலிஃப்னு ஒரு படம் அதில் அதுவும் பாருங்கள், அது ரொம்ப நல்ல படம். இந்த மாஸ்டர்ஸை நீங்கள் கற்றுக்கிறதன் வழியாக நீங்கள் என்ன செய்யலாம்னு, சினிமாவில் வேலை பார்க்க விரும்புகிறவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் பக்கத்தில் உட்காந்து சொல்லித்தர மாதிரி அந்த படங்கள் சொல்லித்தரும். முடியும்னா நீங்கள் 2வது 3வது தடவைக்கு பிறகு டோட்டலாக அதோட சவுண்டை கட் பண்ணிடுங்க. எவ்வளவு சவுண்டை கட் பண்ணிடுறீங்களோ அவ்வளோ வேகமாக நீங்கள் சினிமா பழகலாம், சினிமாவை நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிடலாம். இப்ப
படத்தோட பெரிய பிரச்சனையே படத்தோட சவுண்ட் தான். நீங்க ஒரு படத்தை சவுண்ட் இல்லாம பார்க்க பழகிட்டீங்கன்னா தென் நீங்க நீங்க சினிமாவில் என்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சவுண்ட் எதுக்கு தேவையில்லையே. சவுண்ட் இல்லாம இருக்கும்போது தான் விஷுவல் முத முதல்ல தெரியும் என்னன்னா காட்சியே உங்களுக்கு எதை சொல்லுதா, காட்சி கரெக்டா இருக்கா அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியும். பெரும்பான்மையான நேரங்களில் நாங்கள் சவுண்டை கட் பண்ணி தான் அதை பார்க்குறோம், சவுண்ட் கட் பண்ணி தான் அதில் வேலை செய்கிறோம். பெரும்பாலும் சவுண்டே தேவையே இருக்காது. சவுண்ட் தேவைப்படக்கூடியவங்க சவுண்டில் பார்க்கட்டும், மக்கள் பார்க்கட்டும், நம்ம ஏன் பார்க்கணும். எடுக்கும் போது தான் சவுண்டு தேவை, பார்க்கும்போது வேலை செய்யும்போது தேவையில்லை. ஏன்னா அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. பெரும்பாலும் ஜட்ஜ் பண்ணும் போது நீங்கள் சவுண்டு உங்களுக்கு முதல்ல போயிருங்கிறதுனால மைண்ட் ஆப்ரேட் ஆகாது, விஷுவல் ஆப்ரேட் ஆகாது. சவுண்டை கட் பண்ண மாதிரி கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா வெறும் விஷுவல் மேலேயே போகும். இப்போ உங்களுக்கு தெரியும் கேமரா எங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது இல்லையா, எங்கே ஜெர்க் இருக்கு, எந்த இடத்துல வரும்போது ஃபாஸ்ட்டாச்சு, எல்லாமே யாரும் சொல்ல வேணாம், நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு. இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் நீங்கள் பார்த்த ஃபேமஸ் படங்களை சவுண்ட் கட் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு அவன் இந்த ஷார்ட்டை எப்படிலாம் எடுத்துருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் இன்றைக்கி நிறைய டிவைஸ் வந்துருச்சு, அதனால் நிறைய ஆப் இருக்குது. இந்த மாதிரி ஆப்பில் இப்போ கூட நான் வந்து ஏதோ ஒரு ஆப்பில் பார்த்தேன், அதில் வந்து ஒரு ஹோல் படம் ரன் பண்ணி முடித்த உடனே அந்த படத்தில் என்னென்ன ஷார்ட் இருக்குன்னு அது சொல்லுறது கிடையாது. டோட்டல் படத்துலையும் அந்த படத்தோட நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுது, முடிஞ்சிருச்சு. அந்த லிஸ்ட்டை கையில் எடுத்து வச்சுட்டேன்னா அந்த படத்தில் என்னென்ன ஷார்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பிள். எல்லாத்தோட இப்போ வந்து 1001 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் வருது. ஒரு படத்துலேருந்து 1001 ஃப்ரேம் தனித்தனியாக எடுத்து ஒரு புக் கொடுக்குறாங்க. நீங்கள் இச்சுக்கா கூட பேர்ட்ஸ்னால் அந்த பேர்ட்ஸோட 1001 தனித்தனி ஃப்ரேம் இருக்கும். அதில் வேறு ஒரு ஷார்ட்னா அந்த ஷார்ட்டுக்குள்ள டீட்டெயிலாம் எடுத்துருக்காங்க. அப்படி புக்கே வந்துருச்சு. இதெல்லாம் தான் ஹேண்ட் புக், இதெல்லாம் தான் ரெஃபரன்ஸ். ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் போய் ஃபிலிம் கற்றுக்கிறதுங்கிறது ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காது. அப்போ அவங்க கற்றுக்கிறதுக்கு இதுதான் வழி. இன்னொரு வழி இருக்கு என்ன அப்படின்னா 7 days அப்படின்ற ஒரு வழி சொல்றாங்க. என்னன்னா எந்த ஒன்றையும் 7 நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க அப்படின்னு. 7 நாள் வந்து நீங்க திரைப்படத்தோட க்ளோஸ்அப்ஸ் மட்டுமே பாருங்க. எல்லா படத்தையும் போட்டு அந்த படத்தோட க்ளோஸ்அப்ஸா 7 நாள் பார்த்துட்டே இருக்கு. தென் உங்களுக்கே க்ளோஸ்அப் என்னன்னு தெரியும். இதே மாதிரி சினிமாவோட பேசிக் ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஷார்ட்ஸை ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு ஷார்ட் இதை படிச்சு பாருங்க. அந்த ஒரு ஷார்ட் படத்துல யார் யாரும் எப்படி எப்படி எடுத்திருக்குதா, மிட்னா மிட்டே ஒவ்வொருத்தரையும் எப்படியெல்லாம் மிட் எடுத்திருக்காங்க, ஒரு 7 days அது மட்டுமே பண்ணுங்கிறாங்க. இப்படி பண்ணாங்கன்னா அவங்க வேகமாக சினிமா கற்றுக்கிடுவாங்க. இதுதான் இருக்கிறதுல கொரில்லா கோர்ஸ்னு சொல்கிறோம். ஒரு அவன் சினிமாவுக்குரிய காலத்தில் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்துருவாங்க. 3 மாதம் படிச்சிருவாங்க. அப்புறம் கொஞ்சம் போயட்ரி, கொஞ்சம் மியூசிக், கொஞ்சம் ஃபிலாசபி. இது 3 சினிமா படிக்கிற யாராக இருந்தாலும் படிக்கணும். ஃபிலாசபி படிக்காமல் சினிமா பண்ணவே முடியாது. ஃபிலாசபின்னு உடனே நீங்கள் என்னென்ன வாழ்க்கையை விட்டுட்டு போகிறதுன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் வாழ்க்கையை பற்றினதான் ஃபிலாசபி. என்ன ஃபிலாசபி நான் படிங்க, பேசிக் ஃபிலாசபி படிங்க. முடியுன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலாசபிலேருந்து ஆரம்பித்து ஃபிலாசபியினுடைய முக்கியத்துவங்களோட படித்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கிறதுக்கு நீங்கள் விளக்கி சொல்ல முடியும். இல்லைனா அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு சொல்ல முடியுமே தவிர அதோடய ஃபிலாசபி தெரியாமல் போயிடும். படிங்க, கொஞ்சம் போயட்ரி படிங்க. அப்போ என்ன இருக்குன்னா சினிமாவில் அங்கங்கே ஒரு ஸ்பைசிங் வந்ததுக்கு அந்த போயட்ரி உதவும். அது கண்டிப்பாக கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா படத்தோட சைலன்ஸ் அதுதான் ஃபில் பண்ண போகுது. நிறைய நேரங்களில் உங்களோட ஒரு சைலன்ஸ் இருக்குல்ல, அதை எம்டியை விட்டுருவீங்க. சில இடத்துல எம்டி ஓகே, அந்த எம்டியை ஃபில் பண்ணணும், ஆனால் வேர்ட்ஸால் இல்லை. அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் இசை தேவைப்படும். அது நீங்கள் அந்த இசையால் தான் பார்த்து சேர்ந்து சினிமா வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த 3 கொஞ்சம் 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 இசை, கொஞ்சம் தத்துவம், கொஞ்சம் கவிதைகளை கூட வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் தொழில்நுட்பம் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே, அதில் நிறையா வந்துருச்சு, நீங்களே கற்றுக்கலாம். இப்போ அழியா சுடர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா எல்லா எழுத்தாளர்களோடையுமே இருக்கு, நான் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே உள்ளதாக அதை ஒரே வெப்சைட்டில் படிக்க முடியும். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் படிக்கலாம். இது இல்லாமல் நிறைய இன்டர்நெட் மேகசின்ஸ் வந்துருச்சு. இப்போ சொல்வனம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் போனீங்கன்னா அதில் எல்லா எழுத்தாளர்களும் எழுதுகிறாங்க. அந்த மாதிரியான இன்டர்நெட்லேயே வரக்கூடிய ஆன்லைன் வெப்சைட்ஸ் படிக்கலாம். malaygal.com ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னா எல்லா எழுத்தாளர்களும் எழுதுகிறாங்க, படிக்கலாம். இது இல்லாமல் கொஞ்சம், அதாவது உங்களோட ஒரு 10 நிமிடத்தை செலவு பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எந்த எழுத்தாளரோட இது வேணாலும் இன்டர்நெட்லேருந்து எடுத்துடலாம். ஏன்னா எல்லா வெப்சைட் இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் எல்லாரும் ஏதாவது ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. பழைய எழுத்தாளர்கள் தான் கிடையாது. குறிப்பாக ஒரு 70-80களில் எழுதின எழுத்தாளர்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி இணையதமோ அவங்களோட தான் கிடையாது. ஆனால் அவங்களும் புத்தகங்களை கிடைக்கிறாங்க. உங்களை மாதிரியான ஆட்களுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 2 செய்கிறேன். 1, ஒவ்வொரு புத்தக கண்காட்சிக்கு கொஞ்சம் முன்னாடியும் நான் ஒரு பட்டியலை வெளியிடுறேன், என்ன படிக்கணும், என்னென்ன புத்தகங்கள் வாங்கணும், ஒவ்வொரு ஆண்டோட இறுதியிலையும் என்னென்னலாம் நல்ல புத்தகங்கள் வெளிவந்துச்சுன்னு சொல்கிறேன். கூடுதலாக இந்த புத்தகங்கள் எங்கே கிடைக்கும்னு சொல்கிறேன். இல்லாமல் அப்போவும் கூட என்னால் தேடி படிக்க முடியாத சாருங்கிறவங்களுக்காக தான் 100 கதைகளை தொகுத்து ஒரே புத்தகமாக பண்ணுறோம்.
சார் நீங்க இதுல 100 கதை இருக்கு, நீங்க 100 படிங்க. அப்புறம் அதுலயே ஒவ்வொரு எழுத்தாளர் பத்தியும் குறிப்பு இருக்கு, யார பிடிச்சிருக்கோ அவரை தேடி நீங்க போய் படிச்சுக்கோங்க. சரி, இந்த 100 கதையில இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இல்லாம யாரா இருக்காங்களா? 50 எழுத்தாளர்கள் பத்தி கட்டுரைகளே எழுதியிருக்கேன், கதாவுக்கு இல்லாதம் அது படிங்க. 50 எழுத்தாளர்களை பத்தி இருக்கு. ஒரு மொழியில ஒரு 100ல இருந்து 150 எழுத்தாளர்கள் உங்களுக்கு ரெண்டே புத்தகங்கள் வழியா வந்துடுறாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தேடி படிச்சுக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் எல்லாரும் பத்திரிகைகள்ல எழுதுறாங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு பத்திரிகையில போய் படித்து பாருங்க. இப்ப யாரு இதுல வந்து மிகச்சிறந்த எழுத்தாளர், யாரோட இதை படிக்கலாம், உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு யார் படிக்க பிடிச்சிருக்கோ அவங்கள நீங்க படிங்க. ஏன்னா இவரை படித்தேன் சார் எனக்கு பிடிக்கல, வேற யார் படிங்க. ஏன்னா சாய்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு, இவ்வளவு எழுத்தாளர்கள் வந்தாங்க, நிறைய எழுதுறாங்க. உங்களுக்கு விருப்பானவங்களை நீங்க தேடி படிக்கலாம். புத்தகங்கள் வாங்குறது ரொம்ப எளிதாயிருச்சு, ஆன்லைன் புக் ஸ்டோர் இருக்கு, புத்தக கடைகள் இருக்கு. இந்த மாதிரி சினிமாவுக்கான புத்தகங்களுக்கே தனி கடைகள் இருக்கு. இதெல்லாம் வேற எங்க இருக்கு, எங்கேயும் இல்லையே. இப்ப நான் ஒரு சின்ன ஊர்ல இருந்தேன், என்னோட ஊர்ல இருந்து புத்தகங்கள் வாங்கணும்னு சொன்னா நாங்க மதுரைக்கு வரணும். மதுரையில புத்தகங்கள் படிக்கணும்னு நினைச்சா ரெண்டே கடைகள் தான், வேற கடைகள் கிடையாது. இங்கிலீஷ்ல நான் படிக்கணும்னு நினைச்சேனா நான் புத்தகம் வாங்குறதுக்காக என்னோட 20 வயசுல டெல்லிக்கு போவேன். ஏன்னா வேற வழி கிடையாது, நான் படிக்கிற புத்தகம் தமிழ்நாட்டில் கிடையாது. நான் வந்து கப்ரியல் கார்சியா மார்க்வேஸோட 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூடுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கேன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நியூஸ் வருது. நான் அந்த கட்டிங் எடுத்துட்டு இந்த புத்தகம் எங்க கிடைக்கும், மதுரை போறான் இல்லையே, யாருமே மதுரையில கிடைக்காதுங்கண்ணா. எங்க தான் கிடைக்கும், டெல்லியில கிடைக்கணும். இங்க டெல்லிக்கு ட்ரெயின் ஏறி போயிட்டேன். டெல்லியில போய் புக் வாங்குற கடையில கேட்டா அவன் சொல்றான் வரும், ஆனா இப்ப வராது. இன்னும் 40 நாள் கழிச்சு தான் வரும். 40 நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா டெல்லியில சுத்தி தெரிஞ்ச வேற என்ன செய்யாது, புத்தகம் வாங்குறதுக்காக டெல்லியில இருந்தா ஆகணும். டெல்லியில அங்கங்க தெரிஞ்ச நண்பர்கள் வீட்டுல எல்லாம் இருந்து வெறும் 215 ரூபாய் தான் அந்த புத்தகம். ஆனா நான் அதை வாங்குறதுக்கு ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணேன். இன்னைக்கு அதே புத்தகம் என் வீட்டுல இருந்துட்டு நான் கம்ப்யூட்டர்ல ஆர்டர் பண்ணேன்னா நாளைக்கு கலையில என் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். அப்ப எனக்கு இப்ப எல்லாம் வந்து பெரிய ஆதங்கமா இருக்கு. ஆகா, இதெல்லாம் நான் படிக்க நேரம் எல்லாம் போயிட்டேன். ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு, இந்த புத்தகமா கிடைத்தது வாங்கிட்டோம், கிடைக்காத புத்தகங்களை ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக எங்கெல்லாம் போயிருக்கிறோம். ஒரு அந்த புத்தகம் கிடைக்கவே கிடைக்காது, அந்த புத்தகத்தை வெளியில எடுத்து ஜெராக்ஸ் பண்ணணும், ஜெராக்ஸ் பண்ண தர மாட்டாங்க. சோ அப்ப ஒரு வழி இருக்கு என்னன்னா, அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறது. தினம் 1 மணி நேரம் அங்க போய் நின்று அந்த கேப்பில் அந்த புத்தகத்தை படிச்சு திரும்பி வந்திருக்கேன். இன்னைக்கு அதெல்லாம் இல்லையே, ஒரு சிரமம் இல்லையே. நீங்க விரும்புற அவ்வளவு புத்தகமும் உங்களுக்கு கிடைக்குது. சரி, ஒருவேளை முன்னாடி மாதிரி இல்லை, இப்ப பைரேட்டடாவே கிடைக்குது வேற நிறைய. இன்னும் கூட வந்து என்ன இருக்குன்னா, லெண்டிங் கிடைக்குது, புத்தகத்தை லைப்ரரியில போய் எடுத்து படிக்கலாம். இவ்வளவு வசதி வந்துச்சு, நான் படிக்கவே மாட்டேங்கிறேன். நாங்க படிக்கிற டயத்துல ஒரு ஊர்ல 5 பேர் தான் படிக்கிறவங்க இருந்தோம். ஆனா 5 பேரும் என்னன்னா சீரியஸா படிக்கிறதுக்காக செலவு பண்ணோம், படிச்சோம், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம், படித்த புத்தகங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம். முடியும்னா ஒரு சண்டே அன்னைக்கு ஈவினிங் கூடி ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரம் படித்த புத்தகங்களை பேசணும். இன்னைக்கு பக்கத்து தெருவிலேயே இருப்பான், அவன் படிச்சிருப்பான், அடுத்தவங்க பேசவே மாட்டான். படித்து முடிச்சுட்டு புத்தகத்தை ஒருத்தருக்கு படி கொடுக்கலாம் கொடுக்கவே மாட்டான். இன்னொன்னா கூடி இதை பத்தி விவாதிக்கலாம் விவாதிக்கவே மாட்டான். சரி, இப்ப அவங்க விவாதிக்கல, இதெல்லாம் விட்டுட்டாங்களான்னா இதெல்லாம் செய்வாங்க, ஆனா சினிமாவுக்கு செய்வாங்க. இப்ப படம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு உடனடியாக அதை மதிப்பிட்டு உடனே ரிவ்யூ போட்டு எல்லாம் செஞ்சிடும், ரொம்பக்கு செய்வாங்க. கொஞ்சம் முயற்சிக்கலாம் நீங்க, அதுவும் குறிப்பா இன்னைக்கு கூட யங்ஸ்டர்ஸ் வந்து உங்க கையில இருக்கக்கூடிய போனை பயன்படுத்தி நீங்க படித்த புத்தகத்தை பத்தி ஒரு சின்ன பைட் எடுத்து நீங்க அப்லோட் பண்ணுங்க. யார் பாக்குறாங்கன்னு கவலையப்படாதீங்க, ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒருத்தருக்கு அது பயன்படும். 100 பேர் இதை செஞ்சா போதும், மாதத்துக்கு 100 புத்தகம் அப்லோட் பண்ணப்படும். ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட 1000 புத்தகம் வந்துடும். தமிழ் இலக்கியத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய பெரிய உதவி தான். 100 பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒரு புத்தகத்தை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசி அப்லோட் பண்ணிட்டு இருங்க. அப்ப என்னன்னா, யாராவது தேடும் போது என்ன புத்தகம் சார் இப்ப அவர் சொல்றாருல, அவர் தேடினாரு 100 வரும் அதுல. இவ்வளவு பேர் கையில போன் இருக்கு, எல்லாம் நல்ல போன், அந்த போன்ல எல்லாராலையும் ஈஸியா அதை படமாக்கிற முடியும், எடுத்து அனுப்பலாமே. ஆனா யாருக்கும் ஆர்வமே இல்லை. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவா இருக்கும் 1 லட்சம் பேர் இருக்கிறான். 1 லட்சம் பேர் ஒரு நாள்ல உண்மையில ஒரு கேம்பெயின் மாதிரி எலெக்ஷனுக்கு எல்லாம் பண்றாங்களா, அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் ஒரு பூத் போட்டு உட்கார்ந்து படிச்ச புத்தகங்களை எல்லாம் சொல்லுங்க ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணா 1 நாள்ல 1 லட்சம் அப்லோட் பண்ணிடலாம். அது ஒரு மாஸ் கேம்பெயின் மாதிரி செய்ய வேண்டியது இல்லை. எல்லா ஊர்லயும் ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு காலையில எப்படி ஒரு பூத்தோ அந்த பூத் மாதிரி போட்டு நீ வா 5 நிமிஷம் உட்காரு, நீ படிச்ச புத்தகத்தை சொல்லு, ஷூட் பண்ணிட்டு நீ போயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு மாஸ் கேம்பெயின் பண்ணோம்னா 1 லட்சம் புத்தகம் பண்ணிடலாம். யார் செய்வா, யார்கிட்ட நிதி இருக்கு, யாரெல்லாம் சேர்ந்து செய்ய முடியும்? நிஜத்துல இதெல்லாம் கவர்மெண்ட் செய்யணும், பல்கலைக்கழகங்கள் செய்யணும், அமைப்புகள் செய்யணும், செஞ்சாங்கன்னா இது சாத்தியம் தானே. இது செஞ்சா இது வந்து 1 நாள் வேலை, ஆனா செஞ்சா 1 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு இது தமிழை பாதுகாக்க முடியும்.
எந்த நாட்டில் இருந்தாலும் ஒருத்தர் வேணும்னு தெரியாமல் டக்குன்னு அடித்து பார்த்து உடனே எடுத்து படிச்சிருவார். பெரிய உதவி இல்லை. இவ்வளோ தொழில்நுட்பம் தான் அதை நம்ம செய்யாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விருப்பமானா அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லை வாரத்துக்கு ஒரு புத்தகம் போடுங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து நாலோ ஐந்தோ புத்தகங்களும் அப்லோட் பண்ணிடுவீங்க. இப்போ சொன்னேன், நான் சினிமாவில் வேலை செய்கிறதுனால எனக்கு நான் நிறைய இடர்பாடுகளை சந்திக்கிறேன். என்னென்னா, சினிமா வந்து முழுவதுமே வந்து ஒரு வணிகமாக இருக்குது. ஒரு எழுத்தாளரோ அல்லது வந்து ஒரு இலக்கியவாதியோ பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை கையாள தெரியாத, இன்னும் சொல்லப்போனால் கூட்டு உழைப்புகளில் ஈடுபடாதவர்கள். நான் வந்து சினிமாவில் போய் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தனியாக ஒரு அறையில் உட்காந்து வேலை செய்யக்கூடியவன். சினிமாவில் வேலை செய்யும் போது நமக்கு அதோடைய நடைமுறை பிரச்சனைகளை தெரியுது. இப்போ அது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தனிப்பட்ட விஷயம். என்னென்னா, படைப்பு மனநிலைன்னு ஒன்று கிடையாது. எப்போ வேணாலும் ஒரு தான் படைப்பு மனநிலையிலே இருக்க முடியும். படைப்பு செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது, எழுதுறது. இப்போ நான் வந்து ஒரு நாவல் எழுதுறதுன்னு முடிவு பண்ணேன்னா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வீதம், 8 மாதத்திலிருந்து 1 வருடம் தினசரி செய்தால்தான் ஒரு நாவல் எழுத முடியும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் செலவு பண்ணால் எவ்வளோ பக்கம் எழுதலாம்? 15 பக்கம் எழுதலாம். அதுவே ஒரு பெரிய சாதனை. இன்னைக்கு 15 பக்கம் எழுத முடிஞ்சிருச்சுன்னா நான் உண்மையிலே கிரேட். ஆனால் 5 பக்கம் எழுதலாம், 8 பக்கம் எழுதலாம். இப்படி 5 பக்கம் 8 பக்கம் ஒரு நாளைக்கு எழுதி 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஓராண்டு எழுதினா தான் ஒரு நாவல் வெளியாகும். அப்போ 6 மணி நேரம் நான் எழுத போகிறேன் அப்படின்னா, 6 மணி நேரம் எழுதுறதுக்கு முதல்ல எனக்கு அவ்வளோ எழுதுறதுக்கான மனநிலை வேணும், உடற்தகுதி வேணும், அதுக்கான ஸ்டெமினா வேணும். எல்லாம் தவிர வேறு வேலையே இல்லாமலும் இருக்கணும். அப்போ தான் ஒரு நாவல் எழுதுறதுக்கு இவ்வளோ உழைப்பு இருக்கும். ஆனால் அந்த நாவல்லேருந்து அந்த எழுத்தாளனுக்கு கிடைக்க போகிற வெகுமதிங்கிறது ஒரு சாதாரண சாலையோரத்தில் ஒரு சின்ன தொழில் பண்ணுறவருக்கு கிடைக்கிற பணம் கூட கிடையாது. நான் வந்து நான் இது வரைக்கும் 9 நாவல் எழுதியிருக்கேன் 30 வருஷத்தில். 30 வருஷத்தில் என்னால் 9 நாவல் தான் எழுத முடிஞ்சிருக்கேன். ஏன்னா, ஒரு நாவல் எழுதுனீங்கன்னா ஒரு 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் போயிடுது. அப்புறம் அந்த நாவல்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முயற்சி பெருசு. திரும்ப 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 அதை நம்ம எடிட் பண்ணி திரும்ப திரும்ப அது மேலே வேலை செஞ்சிட்டே இருக்க வேண்டியது. என்னோட காலகட்டத்திலேயே இதே போல ஒரு நாவலை ஒருத்தர் ஐரோப்பாவிலேருந்து எழுதினாருன்னா 2 நாவல் எழுதினா போதும், அவர் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு நாவலுக்கு இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவிலாம் நீங்கள் நாவல் எழுத போகிறேன்னு சொன்னீங்கன்னா போதும், உங்கள் நாவலை எந்த பதிப்பகம் வெளியிடலான்னு ஒரு ஏலம் விடுவாங்க. எல்லா பதிப்பகங்களும் வருவாங்க, அவங்க அந்த ரைட்டருடைய நாவலை ஏலத்தில் விலைக்கு எடுப்பாங்க. யார் அதிக விலை கொடுக்குறாரோ அவருக்கு தான் அவர் நாவல் எழுதி கொடுக்க போகிறார். அப்படி கொடுக்கும்போது இந்த பதிப்பகம் என்ன செய்யணும்னா, அந்த நாவல் எழுதுவதற்கு அவருக்கு அட்வான்ஸ் பேமெண்ட், முன் பணம் கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க? 4 கோடி ரூபா கொடுப்பாங்க. ஒரு நாவல் எழுதுவதற்கு ஒரு நாவல் ஆசிரியருக்கு 4 கோடி ரூபா முன்பணம் கொடுக்கப்படுது. நாவல் வெளியாகி வெற்றி பெற்றால் அவருக்கு 25-70 கோடி ரூபா பணம் கிடைக்கும். அப்போ அவர் அந்த ஊரில் நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்டாராக இருப்பார். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே எந்த எழுத்தாளருக்கும் அந்த வாய்ப்பே கிடையாது. ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்கள விட்டுருங்க, தமிழ் மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்களில் யாருக்கும் அந்த வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன நாவல் வேணாலும் எழுது, நீ எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணு. உன்னோட நாவலோட அதிகபட்ச 2000 காப்பி 5000 காப்பி அவ்வளோதான். அப்போ ஆனால் உழைப்பு ஒரே உழைப்பு தானே? அப்போ உங்கள் காலகட்டத்தில் இன்னொரு மொழியில் எழுதப்படக்கூடிய ஒரு எழுத்தாளன் இவ்வளோ பெரிய ஊதியம் வாங்கும்போது, இந்த மொழியினுடைய எந்த எழுத்தாளனும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பொறாமப்பட்டு குறை சொல்லி எனக்கு கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. அதுவும் பிரச்சனை இல்லைங்க. நான் எனக்கு தெரியுது, நான் என் உழைப்பு நான் செலவு பண்ணி செய்கிறேன்னு எழுதிட்டே இருக்கான். ஏன்னா, தமிழ் மொழி உன்னை கற்றுக் கொடுத்துருக்கு. என்னென்னா, உன்னை விட தாத்தால அந்த மொழியில் எழுதி சத்தமில்லாமல் போயிருக்கிறான். அவ்வளோ பெரிய பாடம் எழுதின கம்பர் வந்து வாழ்க்கையில் இந்த பாட்டு எழுதுறதுக்கு பதிலாக வேற ஏதாவது வேலை பண்ணியிருந்தாருன்னா எங்கேயும் போயிருக்கலாம். ஆனால் அது இல்லை. இன்னைக்காவது ஒரு 100 பேருக்கு நம்மளை தெரியும். நமக்கான அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுக்கறதுக்காக சமூகம் முன்னோடு அவருக்கெல்லாம் என்ன பண்ணி கொடுத்துச்சு? பிழைக்க வழி இல்லாமல் அவர் வாழ்க்கையில் வேற ஊருக்கு போகிறார். எங்கேயாவது நமக்கு தெரியுமா கம்பருடைய சமாதி இங்கே தான் இருக்கு, யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கே கம்பன் தான் இலக்கியத்தில் ஒரு நாயகன்னா அவன் தானே தமிழ்நாட்டோட நடுநாயகமாக இருக்கணும். யாருக்கு தெரியும் எங்கேயாவது கம்பர் சமாதிக்கு போய் யாராவது மலர் வைக்கிறாங்களா? என்ன இல்லையே. ஆனால் நீங்கள் ஷேக்ஸ்பியரோட வீடு நினைவில்லமாக இருக்கு, போகிற லண்டனுக்கு போகிற அத்தனை பேரும் ஷேக்ஸ்பியரோட வீட்டோட முன்னாடி போய் இன்னொரு புகைப்படம் எடுக்கிறான். ஆனால் தமிழ் இலக்கியத்தினுடைய பெருங்கவிஞான கம்பனுக்கோ அல்லது கபிலனுக்கோ வள்ளுவனுக்கோ என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. காரணம் என்ன? அவங்க எல்லாம் சாமானிய மனிதர்கள், சாமானிய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, எழுதுனாங்க, இலக்கியத்தை படிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவர்கள் வாழ்க்கையை பற்றி நமக்கு நிறைய தெரியாது. உண்மையில அப்படியெல்லாம் இருந்தாங்களா, என்ன செஞ்சாங்க தெரியாது.
அவர்களை வாழ்க்கை ஆவணப்படுத்தவும் இல்லை, அதை காட்சிப்படுத்தி நம்ம நம்ம வச்சுக்கிடவும் இல்லை. அதனால தமிழ் எழுத்தாளன் மரபாவே ஒன்று இருக்கு, என்னன்னா அவன் ஒரு சர்வீஸாக தான் அதை செய்கிறான். ஒன்று ரெண்டு பேர் விட்டுருங்க, பெரும்பான்மையானவர்கள் அது ஒரு சர்வீஸை தான் செய்கிறாங்க. அதுலேருந்து கிடைக்கக்கூடியதுங்கிறது ரொம்ப சொற்பமான ஒரு ஊதியம் தான். நான் அமெரிக்காவில் வந்து நியூயார்க்கில் போய் இறங்கினேன். நியூயார்க்கில் அந்த ஏர்போர்ட்டில் கேட்டான் எவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கேன்னு. 100 புத்தகங்கள்னு சொன்னேன். தண்ணி வர மெல்லினார் அப்படின்னு சொன்னான் மெல்லினார் இல்லை, எங்கள் ஊரில் ராயல்ட்டிங்கிறது ராயலாக ஒரு டீ கொடுப்பாங்க, தட்ஸ் ஆல் அப்படின்னு சொன்னான். சிரிக்கிறான், புத்தகம் எழுதுனா காசு கிடைக்காதா அப்படின்னு. கிடைக்காது, புத்தகம் எழுதுனா எங்கள் ஊரில் கௌரவம் கிடைக்கும், பைசா கிடைக்காது. அப்போ அந்த ஊரில் எவ்வளோ ஒரு எழுத்தாளர் எழுதினார், 15 புத்தகங்கள் எழுதினார்னா ஒரு பெரிய ரைட்டர். அந்த ஊரினுடைய நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளரே வாழ்க்கையில் 30 புத்தகம் கூட எழுதிய மாட்டார். தமிழில் எந்த பெரிய எழுத்தாளர் எழுதினாலும் 30, 40, 50 அவ்வளோ வால்யூம்லன்ஸ் எழுதியிருக்காங்க. இப்போ நான் நிறைய புத்தகங்கள் எழுதுறேன்னா, நான் படித்த என்னுடைய ஆதர்சங்கள் எல்லாம் ரஷ்ய எழுத்தாளர்கள், நான் அவங்கள்லேருந்து உருவானவன். அவங்க எப்படிப்பட்டவர்னா, இப்போ நான் படித்த டால்ஸ்டாய் அப்படின்னா, டால்ஸ்டாயினுடைய ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 வால்யூம், 29 வால்யூம்னா மொத்தம் ஒவ்வொன்றா 1000 பக்கம், 29000 பக்கம் எழுதியிருக்கான். அப்போ அவன் தான் என் ஆதர்சம். செக்காவ், ஆண்டன் செக்காவ்னா, ஆண்டன் செக்காவ் 640 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, 640 சிறுகதைகள் கிட்டத்தட்ட. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறுகதையும் 20, 30 கதைகளாக போட்டால் கூட எவ்வளவு தொகுதி, வால்யூம் வால்யூமாக எழுதினவங்க தான் ரஷ்யன் ரைட்டர்ஸ். அதனால் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் அவங்களோட ஒரு அவங்களோட ஃபாலோவர்ஸ், அவங்கள ஆதர்சமாக கொண்டவங்க. ஏன் எழுதுனா அவ்வளோ அனுபவங்கள், அவ்வளோ சொல்கிறதுக்கான விஷயம் இருக்குது. குறைவு அதிகம் இல்லை முக்கியம், நீங்கள் என்ன எழுதுறீங்க அதுக்கு என்ன ஒரு சமூகம் இடம் கொடுக்குது. தமிழ் சமூகம் தமிழ் எழுத்தாளரை கொண்டாடுகிற சமூகம் இல்லை. ஆனால் தமிழ் எழுத்தாளர்னு எங்கே எப்போ கொண்டாடணுமோ அப்போ கொண்டாடும். நான் இந்த சமூகத்தோட ஒரு குறையும் இல்லாதவன். ஏன்னா சரியான தருணத்தில் தமிழ் எழுத்தாளர்கள் அவங்க அங்கீகரிக்க தான் செய்கிறாங்க. ஒரே விஷயம், நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு தாமதமாகும், அவ்வளோதான். அதனால உங்களை அங்கீகரிப்பாங்க. ஏன்னா தமிழ் சமூகத்தை தவிர வேறு இந்தியாவில் எந்த மொழியிலையும் தினம் இலக்கிய கூட்டம் நடக்கிற மொழியே கிடையாதுங்க. நீங்கள் இன்றைக்கி பேப்பரில் எடுத்து பாருங்கள், ஏதோ ஒரு கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. கம்பராமாயணத்துக்கோ, சிலப்பதிகாரத்துக்கோ, திருக்குறளுக்கோ, சைவ சிந்தாமணிக்கோ, அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு சைவ இலக்கியங்கள், எதுக்கோ கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இலக்கிய கூட்டம் நடக்காத ஊரே கிடையாது, மொழியே இல்லை. ஆனால் இவ்வளவு நடந்தாலும் இலக்கியம் மக்கள் படிக்கவே மாட்டார், அதுதான் புரியவே இல்லை. ஏன் பாப்பா இவங்கெல்லாம் யார், யாரோ கூடி தினசரி ஏதாவது ஒரு இலக்கியத்தில் கொஞ்சம் பேசிட்டே இருக்கேன். இந்த மரபு துண்டிக்கப்படலை, ஆனால் இது ஒரு பெரும் சமூகத்திட்ட பேசாரு, குறிப்பாக இளைஞர்கள்ட்ட பேசாரவே. அதுக்கு முக்கியமான குறை கல்வி நிலையங்களை தான் சொல்லுவேன். அவங்க முழுக்க பிள்ளைங்களை வெறும் மனப்பாடம் செய்யல, வெறும் மதிப்பெண் வாங்குறவர்களாக மாற்றிட்டாங்க. நல்ல வேலை, அதுக்குள்ளே இருந்தும் கூட இவ்வளவு பேர் படிக்கிறதுல எழுதுறதுல விருப்பம் உள்ளவங்க வெளியே வந்திருக்கீங்க, திரைப்படத்தை நோக்கி வரீங்கன்னா உண்மையில் இந்த கல்வி உங்களை ஒன்றும் செய்யலைங்கிறது சந்தோஷப்படுத்தான் செய்யுது. நான்லாம் அதனால் ஒரு வேலை பண்ணேன், நான் படித்து முடித்தோடனே என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் உட்பட இல்லாத எங்கள் அப்பாட்ட ஒப்படைச்சிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒருபோதும் என்ன படித்தேன்னு போடவே மாட்டேன். ஏன்னா அது சொல்கிறது கூச்சப்படக்கூடிய விஷயமா அந்த கல்வி மாற்றி வச்சிருக்கு. அது இல்லை என்னோடய தகுதி. நான் ராமகிருஷ்ணங்கிற பேர் அதே போதும் தான். என்ன படிக்க வச்சாங்கன்றது வீடு கொடுத்த ஒரு வாய்ப்பு அவ்வளோ.